அப்போ தான் அந்த டிஎஸ்எல்ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே பூம் ஆக ஆரம்பிச்சிது. எல்லாருக்கிட்டுமே கேமரா இருந்தது, பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கேமரா தான். உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குன்னா நீங்கள் ஒரு கேமராவை வந்துட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட நீங்கள் தரமாட்டீங்க, ஏன்னா கேமரா உங்களோட ஒரு பெரிய சொத்து மாதிரி. நிறைய இடத்துல இது ட்ரெண்ட் ஆச்சு, அவங்க நியூஸ் சேனலில் ரிப்பீட்டடாக காலையில் நைட்டு அப்படின்னு நிறையா போடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க, சிறில் நீ எடுத்தியாத அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே நினச்சாங்க. நான் விஸ்காம் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு, பட் ரேதர் ஐ சூஸ் வந்துட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். இப்போ நீ ஃபோட்டோகிராஃபி செலக்ட் பண்ணப்போ ஒரு பையன் சொன்னான், ப்ரோ நான் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ உங்களை எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டும் போது உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பசங்க சொல்லும் போது எனக்கு இட்டாச்சு. தோத்துட்டேன்னா உனக்கு ஜெயிக்கணும்னு தான் திருப்பி திருப்பி ஆசை வரும், ஆனால் இதே அவமானப்பட்டேன்னா எக்ஸல் ஆகணும் அப்படின்னு விவேக் சார் சொல்வார். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சிரில் வெரானஸ். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரெயினர். கர்பி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வழியாக எந்த பசங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியும் சரி டான்ஸும் சரி என்ன அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எதை அவங்களால படிக்க முடியலையோ அதை போயிட்டு நிறையா பசங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். கர்பி ஆர்கனைசேஷனில் வித் ஜஸ்ட் 2-3 வாலண்டியர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அரவுண்ட் 80-90 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ப்ளஸ் ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 6-7 ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் 800 ஸ்டூடெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி தந்துட்ருக்கோம். இதில் என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்கள் எந்த கிளாஸ் ரூமில் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு டான்ஸ் பிடிக்குது அப்படின்னா டான்ஸில் போய் சேர்ந்துக்கலாம். அது மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது, ஸோ அதில் போய்ட்டு அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. இதில் வந்துட்டு இப்போ எனக்கு டான்ஸ் தெரியும்னா நீலாம் வந்துட்டு டான்ஸில் தான் சேரணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஏதோ அவங்க படிக்க முடியலையோ அதை போயிட்டு நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். சிரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸ்கூலிங் எல்லாமே டான் பாஸ்கோவில் பண்ணேன். சிரில் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்கன்னா சைலண்ட்டான ஒரு பையன், எதுவுமே தெரியாது, ஒரு டிமடான ஒரு பையன், எதுவும் பண்ண தெரியாது, அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்குள்ளேயும் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் இருக்குது அப்படின்றத நானுமே ஒரு லெவலுக்கு மேலே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரிஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், கலாய்க்கிற இதுவாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்துட்டு எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் யாருக்குமே லைஃப் கிடையாது. அதே மாதிரி தான் நானும் ஒரு சர்ட்டன் பாயிண்டில் ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூலில் வந்துட்டு கல்ச்சுரல்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு வந்தப்போ எல்லா டீம்லேயும் ஆளுங்க இருந்தாங்க. அப்போ தான் இந்த டிஎஸ்எல்ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே பூம் ஆக ஆரம்பிச்சிது. எல்லாருக்கிட்டுமே கேமரா இருந்தது, பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கேமரா தான் இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்ப்பாங்களே. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான். மியூசியம் ஊருக்கில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, தோத்துட்டேன்னா உனக்கு ஜெயிக்கணும்னு தான் திருப்பி திருப்பி ஆசை வரும், ஆனால் இதே அவமானப்பட்டேன்னா எக்ஸல் ஆகணும் அப்படின்னு விவேக் சார் சொல்வார். அதே மாதிரி தான், ஸோ உனக்கு ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி வந்தது. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் ஒரு வெறியோடு எல்லாமே ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணோம். ஒரு ஸ்டோரி வந்துட்டு எனக்கு எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே, சின்ன வயசுலேருந்தே சரி, எனக்கு என்னை வளர்த்த விதம் எல்லாமே வந்துட்டு ஒரு மெசேஜாக இருக்கட்டும், ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வளர்ந்த விதமாக இருக்கும். அப்படி வந்துட்டு எனக்குள்ளே தோணின ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படின்னா சூசைட் பற்றியான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ சே நோ டு சூசைட் அப்படின்றது தான். ஸோ அதை போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அதே கலாய்ச்சாங்க, என்னடா இப்படிலாம் யாரா எடுப்பா, மற்ற பசங்களாம் பாரு கடத்துறது, இந்த மாதிரிலாம் செம்மையாக எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எடு அப்படின்ட்டு. பட் ஐ வாண்ட்டு டு ஸ்டிக் டு இட், இதுலேயே ஸ்டிக் ஆனேன், அந்த ஐடியாலேயே நான் ஸ்டிக் ஆன் ஆனேன். அப்படியே ஷூட்டிங் எல்லாமே பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் உள்ளே போகிறோம், நானும் என்னோடய ஜூனியர் மட்டும்தான் இருக்கும், நடிக்க வரவன் சொன்னவன் யாருமே காணோம். ஸோ அங்கேயே ஒரு மாதிரி ஆச்சு, பட் ஸ்டில் அது நிறுத்தாமல் நெக்ஸ்ட் அங்கே விளாண்ட்ருந்தவங்க, இப்போது இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி இந்த கிரிக்கெட் டீம் சேர்ப்பார்ல, அதே மாதிரி அங்கே விளாண்ட்ருந்தவங்க எல்லோரையும் ஒன்று ஒன்றா சேர்த்து, யார் ஏன் என்னோடய டீமோ அவங்களெல்லாம் சேர்த்து ஒரே நாளில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். எடுத்து லேட்டரான் சரி நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபினிஷ் பண்ண, ஒரே நாளில் நானே எல்லாமே பண்ணேன், டைரக்ஷன், எடிட்டிங், கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே நானே பண்ணேன். எண்ட் ஆஃப் தி டே அதை முடிச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னா, வின் ஆகிறவங்க வந்துட்டு இந்த வீடியோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட போட்டு காட்டுவோம், அவர் வந்துட்டு கெஸ்ட்டாக வராரு அப்படின்னு. ஸோ ஒரு சந்தோஷம் இருக்குது, அட்லீஸ்ட் நம்ம வின் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி பார்த்துருவாரு அப்படின்ட்டு. பட்
அங்கே தான் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த காம்படிஷனில் நாங்கள் தான் ஜெயித்தோம். ஸோ ஜெயித்தோன்னே காம்படிஷன் ஜெயிச்சதோட விஜய் சேதுபதி பார்க்குறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு இருந்தேன். பட் லேட்டரான் என்ன பார்த்தீங்கன்னா அவர் பார்க்க முடியல, வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் வந்துட்டு போயிட்டார். வின் ஆனது ஒரு சந்தோஷம், அவர் பார்க்கல கொஞ்சம் சோகம், எல்லாமே கலந்ததோடு இருந்த டைமில் எனக்கே தெரியாமல் இதுக்கு வந்த நிறையா ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வாங்கிட்டு போயிட்டு நிறைய இடத்துல இது ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க நியூஸ் சேனலில் ரிப்பீட்டடாக காலையில் நைட்டு அப்படின்னு நிறையா போடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க, சிரில் நீ எடுத்தியாத அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக நெக்ஸ்ட்டு காலேஜ் எல்லாமே போய் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் மோர் திங்ஸ். இந்த லேர்னிங் ப்ராசஸில் மூணு பேரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குமார் அங்கிள். ஸோ என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியர், எங்கள் அம்மா ஒரு டீச்சர். ஸோ சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அது மட்டும் பண்ணாமல் நிறைய கிறிஸ்டியன் ஆல்பம்ஸ்க்கு சாங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டீம் எப்போவுமே எங்கள் அப்பா வச்சுருப்பாங்க. அதில் ஒர்க் பண்ண கேமராமேன். ஸோ அவர் வழியாக தான் வந்துட்டு நான் எடிட்டிங் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நானாக கற்றுக்கிட்டது ஓனா எல்லாமே நான் எல்லாமே செல்ஃப் லேர்ன்ட் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ சேமே அப்படி வந்துட்டு நான் செல்ஃப் லேர்ன்டாக இது இருக்கும்போது எனக்கு வந்து குமார் அங்கிள் வந்துட்டு நிறைய எடிட்டிங் எப்படி பண்ணணும், ப்ராப்பராக இதில் கட் பண்ணணும், இதில் கட் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயம் அவர்கிட்ட லேர்ன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் சுபாஷ் அங்கிள். ஸோ எல்லாருமே இப்போ வந்துட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குன்னா நீங்கள் ஒரு கேமரா வந்துட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட நீங்கள் தரமாட்டீங்க, ஏன்னா கேமரா உங்களோட ஒரு பெரிய சொத்து மாதிரி. பட் சுபாஷ் அங்கிளை பார்த்தீங்கன்னா அவர் அவரோட கேமராவை எனக்கு தந்தார். ஸோ அதை தந்து அதில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எபினேசன் ஒரு அண்ணா. ஸோ இவங்க மூணு பேரும் வந்துட்டு நான் இந்த ப்ராசஸில் மறக்கவே மாட்டேன். எப்போவுமே சொல்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை என்றைக்குமே மறக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான். ஸோ இவங்க மூணு பேரை வச்சு நான் நிறையா திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்படியே காலேஜ் எல்லாமே போயிட்டே இருந்த டைமில் எனக்கு சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே. இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணதும் வந்துட்டு எல்லாமே நினச்சாங்க நான் விஸ்காம் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் ரேதர் ஐ சூஸ் வந்துட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். அப்போ எல்லாமே கேட்டாங்க, என்னடா நீ இந்த இதில் நல்லா தானே போயிட்டுருக்க, எதுக்கு இங்கே வர அப்படின்ட்டு. எனக்கு என்னோடய மைண்ட் வந்துட்டு எப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும். கார்பி ஆர்கனைசேஷன் நான் போவேன், கிளாஸஸ் நடக்கும்போது போவேன். அப்போ வந்துட்டு பெருசாக எதுவுமே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஆகாஷ் கேட்டப்போ ஆகாஷ் வந்து என்கிட்ட கேட்டார், இது மாதிரி ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தாங்களே ப்ரோ பசங்களுக்கு, பசங்களும் நீங்கள் கேமரா வச்சுருக்கதை பார்த்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது. உள்ளே போகும்போது நான் ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருந்தேன், ஏன்னா எனக்கு எப்படி சொல்லித்தர தெரியும், எடுத்துடலாம் ஃபோட்டோ, இதை எப்படி சொல்லித்தர தெரியும். பட் ஒன்ஸ் நான் கிளாஸ் ரூம்குள்ளே போனோன்னு ஒரு பசங்களோட விஷயம், சின்ன சின்ன சொன்ன விஷயம் இருக்குது. நீ ஏன் ஃபோட்டோகிராஃபி செலக்ட் பண்ண போகப்போ ஒரு பையன் சொன்னான், ப்ரோ நான் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ உங்களை எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டும் போது உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பசங்க சொல்லும்போது எனக்கு இட்டாச்சு. நம்ம ஏன் இதே வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோடய எஜுகேஷன் டீச்சராக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாருக்கும் மாதிரி நடுவில் ஒரு தடங்கள் வரும். சேம் வே எனக்கு வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே எப்படி சொல்லித்தரதுன்னு தெரில. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துடலாம் ஈஸியாக, பட் சொல்லித்தரது எப்படின்னு எனக்கு தெரில. மூவிங் ஆன் அப்படியே சொல்லித்தந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் போச்சு. ஐ ஸ்டார்டட் டு அன்லேர்ன் திங்ஸ் அண்ட் லேர்ன் திங்ஸ். நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயத்த வேணாண்டு ஒதுக்கி வச்சுட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இருக்க பசங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் நான் சின்ன வயசில் சொன்னது கிடையாது. இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்த்துட்டு நானே ஷாக் ஆகி அவங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணி ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வச்சோம். ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வச்சு ஒரு பெரிய டச், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வந்தாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை டேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் தி எக்ஸிபிஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த பசங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு. பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொரோனா வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கட் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. அந்த ப்ரெஸ் பீப்புள் யாரெல்லாம் எடுக்க வந்தவங்க, இந்த கவர் பண்ண வந்த ஈவெண்ட் கவர் பண்ண வந்தவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு, எதுவுமே வெளியே போகல. ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவலுன்றது ஸ்டாப் ஆகிடுச்சு. சேம் வே என்னோடய லைஃப்லேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நான் கேனடாவுக்கு ட்ரை பண்ணிருந்தவா ஸ்டடீஸ்க்கு, அது பிளாக் ஆச்சு. ஒர்க் வேறு பண்ணேன், அதுவும் வந்துட்டு கொரோனானால வேலை போச்சு. ஸோ இந்த மாதிரி கீழே கீழே வந்துகிட்டே இருந்த டைமில் ஐ ஸ்டில் வாஸ் ஒர்க்கிங் ஆட், திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணுறேன், நிறையா ஃப்ரீலான்ஸ் பண்ணேன். அதில் நிறையா ஃபெயிலியர்ஸ், லைக் காசு தர மாட்டாங்க, ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேம் வே அதே மாதிரி ஸ்டில் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங், ஒர்க் பண்ணேன், திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணேன். அட் தி எண்ட்
இப்போ வந்து ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்கேன். கற்பி வழியாகவும் கற்பி வழியாக நிறைய பேருக்கு தெரிய வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபி ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஒர்க் ஆர்ட், பி ஹம்பிள் அண்ட் கிரேட் திங்ஸ் வில் கம் டு யூ. நான் சொன்ன மாதிரி கற்பியில் வந்துட்டு நிறைய பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக திவ்யசாலினின்னு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு எப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் அவளுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் அந்த மாதிரி நார்மல் எல்லாருக்கும் இருக்க மாதிரி அந்த பொண்ணுக்கும் இருக்குது. ஸோ அதனாலேயே அவளை நிறையா ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூலில் விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி ஜாயின் ஆனது தான் இந்த ஸ்கூலில் வந்து அவள் ஜாயின் பண்ணா. பட் ஒன்ஸ் அவளுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோன்னே அவங்க அம்மா வந்து எங்ககிட்ட சொன்ன விஷயம் வந்துட்டு எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அவள் என்றைக்கு ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ, அவளுக்கு பிடிச்சதை பண்ண ஆரம்பித்தாலோ, அவள் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா. அவளுக்கு அந்த ஃபிக்ஸுன்றது இப்போ வரது கிடையாது. முன்னாடி ஸ்கூல்லலாம் ரெகுலராக வரும், ஸ்கூல்லேருந்து கூட்டு போக சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வந்துட்டு அழுதாங்க. ஸோ அது வந்துட்டு நிஜமாலே எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட என் கூட இருக்க எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் சரி, பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்தது. எப்போ நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு பிடிச்சதை நீங்கள் பண்ண விடுறீங்களோ, அவங்க பிடிச்சதை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க பெரிய இம்பேக்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு நம்மளும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கலாம். உங்கள் பசங்களுக்கு பிடிச்சதை பண்ண விட்டாலே போதும். இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க. வெறும் ஒரு மொழியாக இருந்தாலும் இன்றைக்கி பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில் சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? நான் யார்கிட்டவா பேசி பழகுவேன், எங்கே போய் கற்றுப்பேன், அப்புறம் பேச்சு துணைக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்போம். சரிதானங்க, அந்த குறைய தீக்க தான் நாங்கள் இருக்கோம். ஜோஸ்கில்ஸ் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது. இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவாக இந்த ஆங்கில கோர்ஸை கற்றுக்கிற மற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களோட நீங்கள் எப்போ வேணால் ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் லைவாக. இது மூலமாக நீங்கள் உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய புதிய மக்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. இங்கே கோர்ஸு, ஆன்லைன் டெஸ்ட்டு, குவிஸ் அப்படின்னு டெய்லி வொக்கேபுலரி, டெய்லி குவிஸ்னு உங்கள் ஆங்கிலத்தை மொத்தமாக ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, ஆரம்பிங்க ஃப்ரீ ட்ரையலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.